Play Rummy on Ace to 3 and get a chance to win first prize 10 lakhs. Download the app from the description box below. நேர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கான மேட்சை மிஸ் பண்ணவங்க எல்லாருமே உண்மையிலுமே துர்தஷ்டசாலிகள் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு மேட்ச் வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ஆர்ஜிபிக்கு வந்து நடந்திருக்கு. குறிப்பா கேஎல் ராகுல் அவரோட ஷோவை வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சீரியஸ்லி வேற மாதிரி வந்து விளையாண்டுருக்காரு அவரு. எஸ் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஒரு டாக் போயிட்டு இருக்கு, விராட் கோலிக்கு அடுத்து கண்டிப்பா இந்தியன் டீமை லீட் பண்ண போறது வந்து கேஎல் ராகுலா தான் இருக்கும். அந்த கேபபிலிட்டி உள்ள பிளேயரா வந்து அவர் இருக்காரு. கடந்த சில வருடங்களா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு, பயங்கரமா விளையாடுறாரு. ஓபனிங் இறக்குனாலும் விளையாடுறாரு, இல்ல ஒன் டவுன் இல்ல எந்த பொசிஷன்ல இறக்குனாலும் அவரோட கேம் அவர் விளையாண்டுறாருப்பா. விக்கெட் கீப்பரும் பண்றதுனால தோனிக்கு அடுத்து அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இருக்க போறாரு இந்தியன் டீம்ல. அண்ட் கோலிக்கு அடுத்து இந்தியன் டீமை லீட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு டாக் வந்து போய்கிட்டு தான் இருக்கு. எஸ் இப்ப என்ன அப்படின்னா அதை வந்து அகைன் ஒரு டைம் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு. வேற மாதிரியான ஒரு செஞ்சுரி, ஐபிஎல்ல செகண்ட் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்கிறாரு. இந்த சீசன்லயே முதல் செஞ்சுரி அதுவும் வந்து அவர் தான் வந்து அடிச்சிருக்கிறாரு. உண்மையிலுமே இந்த கேமே பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து எடுத்துட்டு போனாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நாக்ஸ் வந்து ஆடி விக்கெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்டெயின் பண்ணிக்கிட்டே வந்து கடைசியில வந்து ஒரு அடி அடிச்சாரு பாருங்க. டேல் ஸ்டெயின் தான் வேர்ல்டுலேயே பெஸ்ட் பவுலர். அவரை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு ரங்கரக்கட அடிச்சு உட்கார வச்சுட்டாரு. எல்லா சிக்ஸும் பயங்கரமா இருந்தது, வானவேடிக்கை காட்டுக்கிட்டு இருந்தாரு. 96 மீட்டர்ல ஒரு சிக்ஸ் ஒன்று அடிச்சிருந்தாரு. உண்மையிலுமே ஒரு 15,000 பால் தொலைஞ்சு போயிருச்சு. அண்ட் என்ன அப்படின்னா ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து விராட் கோலி வந்து மிஸ் பண்ணிட்டாரு. எஸ் வேர்ல்டுலேயே பெஸ்ட் ஃபீல்டர் வந்து விராட் கோலி. அந்த ரெண்டு கேச்சஸ் மிஸ் பண்ணது ஒன்றும் பெரிய குத்தம் அப்படின்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா லைக் அது ஏதோ லைக் இன்னைக்கான டே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ பட் விராட் கோலிலாம் வந்து எப்போவுமே கேட்ச் மிஸ் பண்ணுறவரெலாம் இல்லை. ஈவன் என்ன அப்படின்னா ஆர்சிபியில் நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து இந்த உமேஷ் யாதவ் இல்லை ஸ்டெயின்லாம் வந்து கொஞ்சம் உட்கார வைக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கான ரிதம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. சூப்பராக வந்து அடித்தாங்க. லைக் கேஎல் ராகுலோட ஷோ வந்து மறக்க முடியாத ஒரு மேட்சை வந்து இந்த மேட்ச்சை வந்து மாற்ற போது. எஸ் 200 மேலே வந்து ரன் வந்து போயிருச்சு. பட் பார்க்கலாம் ஆர்சிபி வந்து அதை எதிர்த்து போராடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இருக்கிறாங்க இல்லாமல் இல்லை. பட் கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் உண்மையிலுமே ஒரு பெஸ்ட்டான இன்னிங்ஸாக வந்து அமைஞ்சிருச்சு. லாஸ்ட் மேட்ச் அவர் சொதப்பினப்போ கூட நிறையா வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணாங்க, ஏன் சூப்பர் ஓவரில் ஒழுங்காக விளையாடலை அப்படி இப்படின்ட்டு. பட் எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொல்லிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மேட்ச் பார்த்தீங்களா, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கேஎல் ராகுலோட ஷோ எந்தளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டி ஃபார் யூ. ப்ளே ரம்மி ஆன் ஏஸ் டு 3 அண்ட் கெட் அ சான்ஸ் டு வின் ஃப்ரம் 10 லேக்ஸ் பூல். டவுன்லோட் த ஆப் ஃப்ரம் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ.